எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ஷ ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கத்தாரில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு எரிசக்தி அமைச்சர் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறிய அவர், இந்தியாவும் மிகவும் நம்பிக்கையான நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். இதன்படி எதிர்வருகின்ற 10ஆம் தேதி முதல் எரிபொருள் விநியோகம் வலிமை போன்று இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் அமைச்சர் இதனை தெரிவித்தார்.